Asmad Guru Paramparayai Namaha. Gotrangalum Avastin Rishirude Prabhavangalum Engira Thalaipile விஷயங்களை அனுபவித்து வருகிறோம். அந்த வகையிலே பிருகு மகரிஷியினுடைய புத்தரான சவண மகரிஷியினுடைய சரிதங்கள் சிலவற்றை அனுபவித்தோம். போன உபன்யாசத்துல குசிக மகாராஜாக்கும் அவனுடைய தர்ம பத்னியும் எவ்வளவோ பரிசோதித்தும் அவர்கள் மிகவும் வினயம் உள்ளவர்களாக சிவனிடத்திலே நடந்து கொண்டதாலே அவர்களை சபிக்க வேண்டும் என்று சென்ற சிவனருக்கு தோல்வி ஏற்பட்டது. அதையும் பெரிய மனசுடன் ஏற்றுக்கொண்டு அவர்களிடத்திலேயும் மாறி நான் வந்ததனுடைய நோக்கம் கத்திரி குலத்தை சபிக்கிறதுக்கு, அதுக்கு நீங்க இடமே கொடுக்கல. ஆனாலும் அது ஒரு காலத்துல நடக்கதான் போறது, அதுவும் கூடிய சீக்கிரம் நடக்க போறது. அதை தடுக்கணும், பிராமணாளுக்கு ஒரு நல்லது பண்ணணும்னு நினைச்சேன். அது எம்பெருமானுடைய சங்கல்பம் அது இல்லை போல இருக்கு. அதனாலே அதிலே நான் தோல்வி அடைஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குசிக மன்னனையும் ஒரு தர்ம பத்தினையும் நீங்க மன நிம்மதியுடன் நெடுநாட்கள் நல்வாழ்க்கை வாழ்வீர்களாகனு ஆசீர்வாதம் பண்ணிட்டு சிவன மகரிஷி திரும்பவும் காட்டுக்கு தபஸ் பண்றதுக்கு போனார். அஸ்வினி தேவர்களுக்கு சோமயாகத்திலே தேவதைகளாக இருந்து கொண்டு சோமபானம் பண்ணுகிறதான ஒரு வாய்ப்பு இந்த சிவன முனிவரால் தான் ஏற்பட்டது. இந்திரன் இவர்களுக்கு இதற்கு முன்னாக சோமபானம் கிடையாதுன்னு சொல்லி அவளை விரட்டி இருக்கான். இப்போ புதுசா ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணணும், இவாளுக்கு சோமபானம் அருந்துவதற்கு கொடுக்கணும். ஏன்னா தன்னுடைய முதுமை பருவத்தை நீக்கி அந்த கோரமான உருவத்தையும் நீக்கி கட்டிடம் காளையாக வாலிப பருவத்துல இந்த ரெண்டு அஸ்வினி தேவர்களும் இவர்களுக்கு அருள் பாலித்தார்கள் அல்லவா? அதற்கு பிரத்யுபகாரமாக அவர்களுக்கு தான் இதை பண்ண வேணும்னு சிவனமாமணி நினைச்சார். அந்த சமயத்துல தன்னுடைய பத்னியான சுகன்யாவின் தந்தையான சரியாதி மன்னர் அவர் ஒரு சோமயாகம் பண்ணணும்னு ஆசைப்பட்டார். சிவனரே தானாகவே மாமனார்கிட்ட போய் தன் மனைவியான சுகன்யாவையும் அழைச்சிட்டு போய் நானே உங்க பொண்ணோட நின்று இந்த யாகத்தை நடத்தி வைக்கிறேன், அதனால நீங்க எந்த விதத்திலேயும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு அவருக்கு ஆசுவாசங்களை பண்ணார். தானே பொறுப்பேற்றுக் கொண்டால் தியாகத்துக்கு தன் இஷ்டப்படி இந்த அஸ்வினி தேவதைகளுக்கு சோபானம் கொடுக்கலாமே, அதுக்காக அதே மாதிரி யாகத்தையும் ஆரம்பிச்சார். அஸ்வினி தேவர்கள் ரெண்டு பேரையும் கூப்பிட்டார். அவரும் ரிஷிகமாமணி கூப்பிடுறாரேன்னு வந்து சேர்ந்தார். மற்ற தேவதைகளும் எல்லாரும் அழைக்கப்பட்டு அங்கே வந்திருக்கிறார்கள். மந்திரங்களை கோஷித்துக் கொண்டு ரித்விகளும் அது அந்தந்த தேவர்களுக்கு கிரமமா ஹோமம் பண்ண ஆரம்பிச்சார். இந்திரன் பார்த்தான், என்னது எப்போதுமில்லாத புதுசா ரெண்டு தேவதைகள் வரிசையில் அமர்ந்திருக்காளே, அது யாரு? உடனே அஸ்வினி தேவதைகள், தேவதைகளிலே மிக மட்டமான தேவதைகள் இவர்கள், இங்கே உட்காந்துகளை பார்க்க அவனுக்கு சகிக்கல, ரொம்ப கடும் கோபம் கொண்டான். யாகத்தை நிறுத்தின்னு சொல்லி தொடர்ந்து யாகத்தை நடக்கூடாமல் நிறுத்திவிட்டான். மூ உலகத்துக்கும் அதிபதி அல்லவா இந்திரன், அதனாலே மேலும் இந்த சோம யாகத்திலே முக்கியமாக தேவதையாக இருப்பவனும் அவனே, அதனாலே சோம ரசத்தை பருகுவதிலே அபரிமிதமான ஆசையும் உண்டு அவனுக்கு, அதிலே உரிமையும் உண்டு. அதனாலே ஒரு துளி கூட மற்றவர்கள் அந்த சோமபானத்தை அருந்துவதற்கு, சோமரசத்தை பருகுவதற்கு இந்திரன் அனுமதிக்க மாட்டான். இதெல்லாம் அஸ்வினி தேவர்களுக்கு நன்னா தெரியும். ஏன்னா இதுவரை நடந்த எந்த சோமயாகத்திலும் அவர்கள் வந்ததும் இல்லை, அவளை யாரும் கூட்டதும் இல்லை. இப்போ தன்னுடைய மாமனாரான சரியாதி மகாராஜாவுடைய யாகத்தில முதலாக செவன முனிவர் அந்த சோமரசத்தை இவாளுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு இவாளை அழிச்சிருக்கார். அதனால இந்த யாகம் நின்று போனத்தினுடைய முழு பொறுப்பும் தன்னையே சார்ந்ததாக செவனர் நினைச்சார். அதனால இந்திரன் எழுப்பின ஆக்ஷேபத்திற்கு என்ன பண்றது, அது ஒரு பெரிய தர்ம சங்கடமா அவருக்கு ஆச்சு. இந்திரன் சிவனுடைய நெடுநாளன் நண்பன் அல்லவா, அந்த நட்பையெல்லாம் அறவே மறந்துவிட்டு பலர் முன்னிலையிலே சிவன மகிழ்ச்சிய ரொம்ப இகழ்ச்சியா பேசிட்டான். இது சிவனுக்கு பொறுக்கல. அது மட்டுமில்ல, தன் நண்பன் இவன் எதுவும் சொல்ல மாட்டான், அஸ்வினி தேவர்களுக்குத்தான் கொடுக்கலாம்னு நினைச்சு யாகத்தை ஆரம்பிச்சாரே, அவருக்கும் இது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. ஆனா இப்ப என்ன பண்றது அப்படின்னு இப்படிப்பட்ட இக்கட்டான தருணத்துல எப்படியாவது இத சாதிச்சுக்கணும் அப்படின்னு திட்டமிட்டார்கள். இந்திரன் மட்டும் கொடுத்து வச்சவனா என்ன, எஜமானனுடைய அழைப்புக்கு இணங்கி அவனும் நம்ம மாதிரி வந்தவன் தானே, அவன் என்ன நம்மை விட விலக்குவதும், சிவன மகரிஷியே நம்மை அழைத்த போது இதன் விளைவுகளை அவர் பொறுப்பிலேயே விட்டு விடுவோம்னு நினைச்சுட்டு இந்த அஸ்வினி தேவதைகளும் நீங்கள்லாம் எழுந்துன்னு போங்கோ, இல்லைன்னா உங்களை தூக்கி தூர போக்குவேன்னு கத்தின அந்த இந்திரனை சட்ட பண்ணாதே உட்காழ்ந்தார். சிவனும் இதையெல்லாம் காது கொடுத்து கேட்டுதான் இருந்தார். அவர் இந்த யாகத்துக்கு அஸ்வினி தேவர்களை அழைத்திருக்கிறார். தனக்கு மதிப்பு கொடுத்து அவளும் வந்திருக்கார். ஏன் இந்த அஸ்வினி தேவர்களுக்கு சோமரசத்துல பங்கு கொடுக்க கூடாது அப்படின்னு என்ன காரணத்தினாலே சொல்றேன்னு இந்திரனை கேட்டார். இந்திரன் சொன்னான், இவர்களுக்கு தெய்வத்தன்மையே கிடையாது, தெய்வத்தன்மை உள்ளவர்களுக்குத்தான் சோமயாகத்திலே சோமரசம் பருகுவதற்கான வாய்ப்பை கொடுக்க வேணும், இவர்கள் அதிகமாக மனிதத்தன்மை நிரம்பியவர்கள், மேலும் மிக அசுத்தமானவர்கள், அவர்களாலே அதற்காகத்தான் அவர்களுக்கு இந்த சோமரசத்தை கொடுப்பதில்லைன்னு பதில் சொன்னான். தேவயோனிகளிலே பிறந்தவர்கள் தானே இவர்கள், எதனால் இவர்கள் மனிதத்தன்மையை அடைந்ததாக நீ சொல்லுகிறாய், எதனால் இவர்கள் அசுத்தமானார் என்று நீ சொல்லுகிறாய்ன்னு சேவலர் இந்திரனை கேட்டார். இது நாடும் நகரமும் நன்னா தெரிஞ்சுட்ட விஷயம்தானே. இவர்கள் வைத்தியர்கள் இல்லையா, வியாதி உள்ள இடத்துலதான வைத்தியனுக்கு வேலை. தேவர்களுக்கு எந்த விதமான வியாதியும் வராது, மனுஷாளுக்கு தான் புதுசு புதுசா பல்லாயிரக்கணக்கான வியாதிகள் வரும். அதனால இவர்கள் வைத்திய தொழில் செய்வதை மனிதர்களுக்கு தானே இதுவரையில் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால இவர்கள் மனிதர்களோடையே நீச்சமான மனிதர்களோடையே எப்பொழுதும் இருந்து பழகுவதாலே தேவயோனியிலே பிறந்திருந்தாலும் கூட இவர்கள் அசுத்தமானவர்களே. ரெண்டாவது, பலவிதான ஹிம்சையவா பண்றார், மூலிகைய வேலுடன் பறிக்கிறார், அத மருத்துவத்துக்காக போட்டு இடிச்சு நசுக்கி இப்படி எல்லாம் பண்றார். வியாதி அந்த கிருமிகள் இருக்கே, அந்த கிருமிகளை எப்பொழுதும் இவ தன் வசத்திலேயே அதை கட்டுப்படுத்தணுங்கிறதுனால வச்சிருக்கா. இப்படி இருக்கும்போது இந்த மருந்து தயார் பண்றேன் பேர் வழின்னு இவ நிறைய பச்சையான மூலிகைகள் எல்லாம் ஹிம்சிக்கிறா. அதனால இவர்கள் அசுத்தமானவர்களே, அதனால சோமரசத்துக்கு இவர்கள் தகுதியற்றவர்கள்னு இந்திரன் சொன்னான். சரி, அப்படியானால் இந்த லோகத்துல தன்வந்திரி பகவான்னு ஒருத்தர் இருக்காரே, புனிதமான உயிரை குடிக்கும் சக்தியுள்ள வைத்திய தொழிலை பண்ணிட்டு இருக்காரு. முன்னால தக்ஷம் மகாராஜாவுடைய யஜ்யத்துல என்ன நடக்குது, யஜ்ய புருஷனுடைய தலை அறுக்கப்பட்டதையா இல்லையா? உடனே முன்பிருந்ததை போலவே அவசரமா அந்த வெட்டப்பட்ட தலையை முண்டத்தோட ஒன்னா சேர்த்து யஜ்ய புருஷனை உயிர்ப்பித்தவர்கள் தானே இந்த அஸ்வினி தேவர்கள். அதை அன்னைக்கு அவ பண்ணிருக்கலன்னா இன்னைக்கு யஜ்யம் என்பது உலகத்திலேயே இல்லாத போயிட்டு இருக்குமே. தேவர்களில் வேறு எவராலும் செய்ய முடியாததான வெட்டப்பட்ட தலையை அந்த உடலோடு சேர்த்து அதை உயிர்ப்பிக்க செய்தவர்கள் தக்ஷ யஜ்யத்தின் போது இந்த அஸ்வினி தேவர்கள் தானே. அதனால எல்லாரும் ஒன்று சேர்ந்து அஸ்வினி தேவரை வேண்டிக் கொண்டார்கள். அதற்கிணங்க அல்லவா அவர்களும் இதை ஒத்துக்கொண்டு செய்தார்கள். அப்போது வைத்திய தொழில் இவர்களுடைய இந்த அஸ்வினி தேவர்களுடைய வைத்தியமானது உங்களுக்கு ரொம்ப வேண்டியதா இருந்தது, அது புனிதமா இருந்ததா? அப்போ இப்ப மட்டும் அது ரொம்ப நிஷித்தமா கொடுத்தா? வைத்தியருக்கு சன்மானம் கொடுத்து கௌரவிக்க வேண்டிய சமயத்துல அது இழிவானதாகிவிட்டதுன்னு சொல்றேன் இல்லையா? அப்போ காரியமாவதற்கு முன்பு ஒரு மாதிரி பேசுற, காரியமான பிற்பாடு இன்னொரு விதமா நடந்து கொள்றேன். இந்திரா, தேவர்களான நீங்கள் தான் இழிவானவர்கள், இவர்கள் அல்ல. நீ எவ்வளவு எதிர்த்தாலும் சரி, என்ன விசாரம் பண்ணாலும் சரி, நான் இவாளுக்கு சோமரசத்துல பாகம் கொடுக்கத்தான் போறேன். நான் தான் அவளை யாகத்துக்கு அழைத்தேன். அவர்களுக்கும் சந்தேகம், இந்திரன் வருவான் கொடுக்க கூடாதும்பானே, எதுக்காக போய் அங்க அவமானம், நீ வா நான் உனக்கு கட்டாயம் தரேன்னு சொல்லி நான் அவர்களுக்கு வாக்கு கொடுத்து விட்டேன். அதனால உன்னால முடிஞ்சது நீ பண்ணிப்பாரு, நான் யாகத்தை நடத்த போறதுங்கிறது சர்வ நிச்சயம். உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணு. இந்திரன் கேட்டான், என்னை விரோதிச்சுண்டு உன்னால இந்த யாகத்தை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டான். தாராளமா என்னால பண்ண முடியும், ஏன் என்னுடைய பலத்தை பரீட்சை பண்ணணும்னு நினைக்கிறியா, நடத்திக்கோங்க. சிவனர் சோமரசத்துல அக்னி தேவர்களுக்கு பாகம் கொடுத்தார். இந்திரன் பார்த்தான், பொருளுக்கு உடையவர் எஜமானன், அப்போ உடையவர் தன் உடைமையை யாருக்கு வேணா கொடுக்கறதுக்கு பாத்தியம் இருக்கு, அது சாஸ்திரப்படி ஒன்னும் தப்பு இல்லையே, அதனால அதை என்ன பண்றது, நாம தடுக்கிறதுக்கு நம்மளால முடியாது, ஒண்ணுமே நம்மளால பண்ண முடியலையே, என்ன பண்றதுன்னு ரொம்ப விஷனத்தோட இருந்தான். என்ன பண்ண முடியும், இந்த முனிவரையோ பகிச்சிக்க முடியாது, ஏன்னா ரொம்ப பிரபலமான ரிஷி, இவர் சாபம் கொடுத்தாருன்னா அப்புறம் நம்ம பாடு அதுதான், அதனால என்ன பண்றது, சரி போனா போறது, அந்த சிவா சாப்பிட்டுட்டு போட்டும்போ, அந்த சோமரசத்தை சாப்பிட்டு போட்டும்போ அப்படின்னு சொல்லுவான்னு எதிர்பார்த்தார். ஆனா இந்த சோமரசத்தை அவளுக்கா கொடுக்குற, இந்திரன் சோமரசத்தை அவளுக்கா கொடுக்குற, அவ அதை பருக முடியாதபடி பண்ணிவிடுறேன் பாருன்னு தான் ஒரு பெரிய அசுரனை சிருஷ்டி பண்ணான். அத அந்த அசுரனை இது மகாபாரதத்துல உத்தரபுருவால வியாசர் பட்டோல பண்றார். அந்த அசுரனை சோமரசத்தை பருகும் போது அவர்களை பீடிக்கும்படியாக இந்திரன் ஏவி விட்டுட்டான். சிவனர் கொஞ்சமும் கவலையும் படல, பயப்படவும் இல்லை. பிரம்மாண்டமான அந்த அசுரனை ஹும் என்று ஒரு சப்தத்தை கிளப்பி விரட்டி அடிச்சுட்டார். இவருடைய தபோபலத்துக்கு எதிரிலே இந்திரனே நிற்க முடியாதுன்னா இந்திரனாலே படைக்கப்பட்ட அந்த ராட்சசன் மட்டும் நுணுடுவானா, அவனும் வந்த வழி தெரியாம திரும்பி ஓடிவிட்டான். இப்படி இந்த சிவன மகரிஷியினுடைய தபோபலத்துக்கு எதிரில யாரும் நிற்க முடியாது அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை நிரூபித்தார் சிவன மகரிஷி. அந்த அசுரனை விரட்டினாரே தவிர சிவன மகரிஷி அந்த அசுரனை கொல்லவில்லை. அதையும் சரி, இந்திரனுடைய சிருஷ்டி, அவனுக்கு ஒரு இடத்தை கொடுத்து எங்கேயாவது வாழட்டும் அப்படின்னு நினைச்சார். கள் குடிக்கிறது, பலாத்காரமாக கற்பழிப்பது போன்றதான விவகாரங்கள்ல இன்னைக்கும் அவன் பண்ணிட்டு இருக்கான். அவனை நீ துஷ்டத்தனம் தானே பண்ண வந்த, அதை பண்ணுபோன்னு அவனை திருப்பி அனுப்பிட்டார் சிவன மகரிஷி. அப்புறம் இந்த அஸ்வினி தேவர்களுக்கு சோமரசத்தை பருக எந்த விதமான தடையும் இல்லாது அவர்களும் அதை அறிந்தனர். இவ்வளவு ஆர்வத்தோட அஸ்வினி தேவதைகளுக்கு சோமபானத்திலே பங்கு உண்டாக்குவதிலே சிவனருக்கு ஒரு சுயநலமும் இருந்தது. ஏன்னா யாராலுமே தன்னுடைய தப்போ வலிமையினாலே கூட தனக்கு கிடைக்காததான அந்த அழகான சரீரமும் இளமை பருவமும் தனக்கு என்றும் நீங்காதபடி செய்த உபகாரிகள் அல்லவா அவர்கள். அதனால அவர்களை எப்பொழுதும் கௌரவப்படுத்த வேண்டும் என்பதே சிவன முனிவருடைய நோக்காக இருந்தது. சரி, இந்த அஸ்வினி தேவதைகள் தபோ வலிமையினாலே கூட முடியாததான இந்த இளமை பருவத்தையும் கட்டழகான உடலையும் அந்த கோரத்தையும் நீக்கி, எப்படி இந்த கோரத்தை நீக்கி இவ்வளவு அழகான சரீரத்தை, யௌவனத்துடன் கூடிய சரீரத்தை சிவன முனிவருக்கு கொடுத்தா அப்படிங்கிறத பார்த்தோம்னா, ஒரு மருந்து, ஒரு லேகியம் தயாரித்து கொடுத்தார். யாரு? அஸ்வினி தேவதைகள். அதையே அதை சாப்பிட்டார் சிவன முனிவர். நல்ல திடகாத்திரமும் நோயற்ற வாழ்வும் ரொம்ப யௌவனமும் அவருக்கு வந்து சேர்ந்தது. முன்ன எப்படி இருந்தார்? எலும்பும் தோலுமா, பாக்கிறதையே மகா கோரமா இருந்தார். சுகன்யா இவரை கல்யாணம் பண்ணின்ற போது அந்த நிலையில தானே இருந்தார். அப்போ இப்போ பிரமிக்கத்தக்க வகையிலே அடியோடு உருவத்துல மாறிட்டார் இல்லையா? இவர் இப்படி ஆவதற்கு என்ன மருந்து அஸ்வினி தேவர்கள் கொடுத்தார்? என்ன லேகியம் அதுன்னா, சிவன பிரசாவ லேகம் அப்படிங்கிற பெயருடன் இன்றும் அந்த சிவனர் சாப்பிட்ட லேகியமானது வழங்கப்பெற்று வருகிறது என்று சொன்னால் அதிலே கிஞ்சித்தும் மிக இல்லை. இப்போ அந்த சிவபிரகாச லேகியம் இன்னைக்கும் நாம ஆயுர்வேத இதில் பார்க்குறோமே, அது இந்த சிவனரை இளமையாக்குவதற்கும் அவருடைய கோரத்தை நீக்குவதற்கும் பயன்பட்டதுனால அது இன்றளவும் அது மகத்தான மருந்தாக சொல்லப்படுகிறது. இப்படி அற்புதமான வகையிலே இவருடைய இந்த சிவன முனிவருடைய சரீரத்தை அஸ்வினி தேவர்கள் இந்த லேகியத்தை உபயோகிச்சு மாற்றினாள் இல்லையா? அதுக்கு பிரத்தி உபகாரமாக தான் அவளுக்கு இந்த சோமரசத்திலே பங்கு இவர் கொடுத்தது. இது நிரந்தரமா இன்னி வரைக்கும் ஆயிருக்கு. இப்போ தன் மாமனார் பண்ணதான சோமையாகும் இவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக அமைந்தது. ஏன்னா யாகத்தினுடைய முழு பொறுப்பையும் தானே எடுத்துக்கின்றதுனால அவர் நினைத்ததை அவராலே பண்ண முடிஞ்சது. அதனாலே தானே அவர்கள் இந்த அஸ்வினி தேவதைகளுக்கு சோமபானம் பண்ணி வைக்கிறதுங்கிறது முடிஞ்சது. ரிக்வேதத்துல பல சூக்தங்களுக்கு சிவன மகரிஷியானவர் ரிஷியாக இருக்கிறார். அதர்வ வேதத்திலும் கூட, ஏன் இதர வேதங்களிலும் கூட, வைத்திய நூல்களிலும் இந்த அஸ்வினி தேவதைகள் சொல்வதை பட்டோலைப்படுத்தி இவருடைய திருநாமமானது இடம்பெற்றிருக்கிறது. ஜோதிஷத்திலும் வைத்தியத்திலும் தர்மசாஸ்திரத்திலும் இந்த சிவன மகரிஷி பல நூல்களை இயற்றியிருக்கிறார். இந்த ஸ்ரீவத்ஸ கோத்திரத்தின் இரண்டாவது பிரவர்த்தகரான இந்த சிவன முனிவர் அந்த கோத்திர பிரவர்த்தக ரிஷிகளில் ஐவரிலே பிருகுவை காட்டிலும் அதிகமாக பேசப்படுபவர் என்பதுதான் இங்கே மிக முக்கியமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. இந்த சிவன மகரிஷியுடைய திருக்குமாரர் தான் ரிஷிகர் அப்படிங்கிறவர். இவருக்கு அவுர்வர் என்ற மற்றொரு திருநாமமும் உண்டு. அந்த ரிஷிகருடைய பிள்ளைதான் ஜமதக்னி. அந்த ஜமதக்னியுடைய பிள்ளைதான் நாம் இன்று வரையிலே தசாவதாரத்திலே ஆறாவதாக அவதாரமாக போற்றும் பரசுராமர். இப்படி இந்த ஸ்ரீவத்ஸ கோத்திரத்திலே பிரவர்த்தகர்களான ரிஷிகள் ஒவ்வொருவருமே ரொம்ப உலக பிரசித்தமானவர்கள். இனி வரும் உபன்யாசங்களிலே ரிஷிகர், அவருடைய புத்திரர் ஜமதக்னி, இவர்களுடைய சரித்தங்களை விசதமாக அனுபவிப்போம் என்று சொல்லிக்கொண்டு தலை கட்டிக் கொள்கிறேன். கவிதார்கிய சிம்ஹாய கல்யாண பிரசாரிடே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.